நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதிய மற்றும் இறப்பு பணி கூட ₹25 லட்சமாக உயர்த்தப்படும். 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் வகையில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை 4/8/2016 ஆணைப்படி ஓய்வூதியம் பணிக்குடை ஓய்வூதியத்தின் மொத்த தொகை, குடும்ப ஓய்வூதியம், இயலாமை ஓய்வூதியம், கருணை தொகை இழப்பீடு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் விதிகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளது. 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் மீதான அரசின் முடிவுகளின்படி அகவிலைப்படி விகிதங்கள் 50% எட்டும்போது ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பு 25%, அதாவது ₹20 லட்சத்திலிருந்து ₹25 லட்சமாக உயர்த்தப்படும். செலவினத்துறை 12/3/2024 தேதியிட்டு OMN 1/1/2024E2B மூலம் அகவிலைப்படி விகிதங்கள் தற்போதுள்ள 46% முதல் அடிப்படை ஊதியத்தில் 50% உயர்த்துவது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியாளர்களின் நலத்துறை பங்குதாரர்கள் உரிய ஆலோசனைக்கு பிறகு 30/5/2024 என்று வெளியிட்ட ஆணையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டது. CCS அதாவது ஓய்வூதிய விதிகள் 2021 மற்றும் NPS-இன் கீழ் பணிக்குடை செலுத்துதல் விதிகளின் கீழ் ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடையின் அதிகபட்ச வரம்பை ₹25 லட்சமாக உயர்த்தியது. இந்த உயர்வு 2024 ஜனவரி 1 முதல் அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஓய்வூதிய பணிக்குடை மற்றும் இறப்பு பணிக்குடை ஆகியவை பணியாளர் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம் மற்றும் அவர் ஆற்றிய சேவையின் கால அளவை பொறுத்தது என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.